In the video, we will announce the Polytechnic TRB. The results announced certificate verification. If you are a Kubrika, you will be able to get the certificate. If you are a Kubrika, you will be able to get In the TRB exam, கடந்த வருஷம் 1060 Polytechnic TRB posting exam நடத்துனாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆந்திரா, குஜராத் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான விண்ணப்பதாரர்கள் கலந்து கொண்டு எக்ஸாம் எழுதினாங்க. இந்த Polytechnic TRB exam இருக்குல்ல, இது பாத்தீங்கன்னா TNPSC ல நடத்துற மாதிரி அந்த தமிழ்மொழி பாடத்திட்டத்தை கட்டாயமா கொண்டு வரல, அரசாங்கம் பிறப்பிக்கல. இதன் விளைவா என்னாச்சு அப்படினு பாத்தீங்கன்னா வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிட்டிருக்காங்க அப்படின்ற அந்த அதிர்ச்சி தகவலை தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரயில்வே, பெட்ரோலியம், அஞ்சல் அலுவலகம் உள்ளிட்ட மத்திய அரசு பணிகளில் ஏராளமான வடமாநிலத்தவர் பணியில் சேர்ந்து வராங்க அப்படின்ற அந்த தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்மையில் அஞ்சல் துறை பணியில் போலி மதிப்பெண் சான்றிதழ் அளித்து நூற்றுக்கணக்கான வட மாநிலத்தவர்கள் பணியில் சேர்ந்திருக்காங்க அப்படின்ற அந்த அதிர்ச்சி தகவலும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அரசு தேர்வுகள் துறை தரப்பில் தான் தெரிவிச்சிருந்தாங்க. இது மாநிலம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில தான் தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் பாலிடெக்னிக் TRB பணி தேர்விலும் ஏராளமான பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் சான்றிதழ் சரிபார்ப்பு அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக 2148 நபர்களை அழைச்சிருக்காங்க. இவங்களை கடந்த 3 நாட்களாக சென்னை DBI வளாகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரிய அலுவலகத்தில் நடைபெற்ற சான்றிதழ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் பங்கேற்று பலரும் சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டு அவங்களுடைய போஸ்டிங்காக காத்துட்ருக்காங்க அப்படின்ற இன்னொரு அதிர்ச்சி தகவலையும் சொல்லிடும். இந்த TRB எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2018 பாலிடெக்னிக் TRB எக்ஸாமில் ஒரு சில முறைகேடுகள் நடைபெற்றதால தான் அந்த தேர்வை முழுமையாக ரத்து செஞ்சுட்டு தான் போன வருஷமும் TRB எக்ஸாம் நடத்தினாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிற மாநிலத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க, அவங்க போஸ்டிங்கும் வாங்க போகிறாங்க அப்படின்ற அதிர்ச்சி தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோட நிறைய பகுதி நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த பாலிடெக்னிக் TRBக்கு உண்டான அந்த போஸ்டிங்ஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சு அடையிடுச்சு, அதுலேயும் பிற மாநிலத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த தகவலை தான் சொல்லியிருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ இருந்தால் அதையே எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிட்டுடுங்க. நன்றி.